ஹாய் குழந்தைகளா வணக்கம் இந்த ஆடியோவில் நான் சொல்ல போகிற கதை விக்ரமாதித்தனும் வேதாளமும் விக்ரமாதித்தனுங்கிறது ஒரு ராஜா வேதாளம்ங்கிறது கோஸ்ட் சரியா இது ஒரு கோஸ்ட் கதை அவங்களுக்கு பிடிக்கும் தானே விக்ரமாதித்தன் ஒரு ராஜா உஜ்ஜைன் அப்படிங்கிற இடம்தான் அவரோட கேபிட்டல் சிட்டி தலைநகரம் விக்ரமாதித்தன் ரொம்ப புத்திசாலியான பிரேவான கிங் ஒரு நாள் அவரோட அரசவைக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவருக்கு அவன் நல்ல உபசரிப்பு கொடுத்தான் விக்ரமாதித்தன் முனிவர் அவருக்கு ஒரு ஃப்ரூட் கொடுத்தாரு விக்ரமாதித்தன் அதை வாங்கி தன்னோட சேவன் கிட்ட பத்திரமா வைக்க சொன்னார் ஒரு பெட்டியில அந்த சர்வண்ட்டும் அதே மாதிரி பண்ணான் இப்படி டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட் அந்த முனிவர் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு நாள் விக்ரமாதித்தன் ஒரு ஃப்ரூட்டை எடுத்துட்டு வர சொன்னார் அவரோட சர்வன்ட் கிட்ட அவனும் எடுத்துட்டு வந்தான் கையில் அந்த பழத்தை வச்சுக்கிட்டு அரண்மனை தோட்டத்தில் அதை பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தாரு திடீர்னு பழம் இருந்து கீழே விழுந்துருச்சு அப்போ மரத்தில் இருக்கிற குரங்கு அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுருச்சு உள்ளே இருந்து பிரஷியஸான ஜெம் வந்து விழுந்தது விக்ரமாதித்தனுக்கு ஒரே சர்ப்ரைஸ் அப்புறம் அவன் முனிவர் கொடுத்த எல்லா பழத்தையும் செக் பண்ணான் அதில் எல்லாத்துலேயும் அந்த ப்ரெஷியஸ் ஜேர்ம்ஸ் இருந்தது அடுத்த நாள் எப்பவும் போல அந்த முனிவர் வந்தார் விக்ரமாதித்தன் கேட்டான் அவர்கிட்ட ஏன் எனக்கு இந்த பரிசை கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு முனிவர் எனக்கு உன்னால் ஒரு உதவி வேணும் செய்வியா அதுக்கு புத்திசாலித்தனமும் கரேஜும் வேணும் அது உங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் விக்ரமாதித்தனும் சரி கண்டிப்பா செய்யறன்னு சொன்னான் உடனே முனிவர் சரி அப்படின்னா ஊருக்கு வெளியே ஒரு சுடுகாடு இருக்கு அங்க ஒரு ஓரத்துல ஒரு பழைய மரம் இருக்கு அதுல ஒரு கோஸ்ட் அதாவது வேதாளம் தொங்கிட்டு இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட விடணும் அதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் நடத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு உடனே விக்ரமாதித்தன் அந்த சுடுகாட்டுக்கு போனோம் அங்க ஒரே ஆந்த சத்தம் நரி ஊழிய சத்தம் வெவ்வாளுங்களோட சத்தம் வாங்கிட்டு கொஞ்சம் பயமாதான் இருந்தது ஆனா விக்ரமாதித்தன் பயப்படாம போய்கிட்டே இருந்தான் அப்போ அவன் அந்த பழைய மரத்துக்கிட்ட வந்தான் அதுல வேதாளம் தலையில தொங்கிட்டு இருந்தது உடனே அந்த வேதாளத்தை தூக்கிண்டு ஏதோ பேசினான் உடனே வேதாளம் திரும்பி மரத்துல போய் தொங்கிட்டு இருந்தது திரும்பியும் தூக்கினான் அப்புறம் ஏதோ பேசினான் திரும்பி வேதாளம் மரத்துக்கு போயிடுச்சு உடனே விக்ரமாதித்தம் யோசிச்சான் ஏன் எத்தனை தடவை எடுத்தாலும் அந்த வேதாளம் மரத்துக்கு போகுதுன்னு நினச்சான் உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது நாம் பேசுறதுனால தான் அது மரத்துக்கு போயிடுதோ சரி அமைதியாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு பேசாமல் இருந்தோம் வேதாளமும் மரத்துக்கு போகலை சரின்னு வேதாளத்தை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் அப்போ வேதாளம் அவங்கிட்ட சொல்லிச்சு விக்கிரமாதித்தா நீ ஒரு வார்த்தை பேசுனாலும் நான் மரத்துக்கு போயிடுவேன் பறந்து அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லிச்சு நீ ரொம்ப தூரம் என்னை தூக்கிட்டு நடக்கணும் நடக்கும்போது போர் அடிக்குமே உனக்கு நான் உனக்கு கதைகள் சொல்கிறேன் கதை முடிவில் உனக்கு ஒரு பசுலும் கொடுப்பேன் அதாவது கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லணும் பதில் தெரிஞ்சு சொல்லாமல் இருந்தா உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு வேதாளம் சொல்லிச்சு விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிட்டு வந்ததும் அது கதை சொல்கிறதும் விக்ரமாதித்தன் அதுக்கு பதில் சொன்ன உடனே வேதாளத்தை ப வேதாளம் பறந்து மரத்துக்கு போகிறதும் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த ஆடியோவில் வேதாளம் சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அது கேட்குற கொஸ்டின்ஸ் விக்ரமாதித்தன் அதுக்கு எப்படி புத்திசாலித்தனமாக ஆன்சர் பண்ணுறான் அதை தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்காகவும் இருக்கும் நம்மளையும் இந்த வேதாளம் யோசிக்க வைக்கும் இப்போ கதைக்கு போகலாம் ஒரு தடவை விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிட்டு வந்தப்போ வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சுது அந்த கதையோட பேரு வீரபாகுவின் பெருந்தன்மை இது வீரபாகுவின் பெருந்தன்மை தண்டகாரண்யம் அப்படின்னு ஒரு பெரிய காடு இருந்தது ஃபாரஸ்ட் அங்கு சில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அங்கே உள்ள பெண்களும் யங் மேன் இருக்காங்களா இளைஞர்களும் ஜாலியாக ஏரிக்கரையில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஏரியில் அந்த லேக்கில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் துள்ளி தள்ளி கதித்து தண்ணிக்கு மேலே வந்து திருப்பி உள்ளே போயிட்டு இருந்தது இப்படி மீனெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தது அப்போ கூட்டத்துல ஒரு யங் மேன் மற்றவங்களை பார்த்து சொன்னா மேலே மீன் குதிக்கும் போது அந்த மீனை குறிப்பார்த்து அம்பு விட்டு கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு இன்னொருத்தன் அது எப்படி முடியும் முடியவே முடியாது ஒரு செகண்ட்ல மீன் மேலே வந்துட்டு கீழே போயிடுது அப்படி அம்பு விடவே முடியாது அப்படின்னு சொன்னான் மற்றவங்களும் அவன் சொல்றது கரெக்ட்ன்னு சொன்னாங்க உடனே அங்கே எல்லாரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கூட்டத்தில் நீலிமானு ஒரு பொண்ணு இருந்தா அவ பிரதாப்னு தனக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து நீ மட்டும் அப்படி ஒரு மீனை அம்பு விட்டு கொன்னிட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே பிரதாப் வில்ல எடுத்து அம்பு விட்டான் மீன் மேலே ஆனா குறி தவறிடுச்சு அவனால மீனை கொல்ல முடியல அப்போ வீரபாகுன்னு ஒருத்தன் வில்லை எடுத்து அம்பு விட்டான் குறி கொன்னான் கொண்டான் வீரபாகுவோட ஏ சூப்பர் அப்படின்னு கத்துனாங்க உடனே வீரபாகு நீலிமா பக்கத்துல வந்தான் ஏ அழகு சுந்தரியே நீ சொன்ன மாதிரி நான் மீனை கொன்னுட்டேன் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நீலிமா ஆ முடியவே முடியாது நான் இதை பிரதாப் கிட்ட தானே சொன்னேன் நான் யாரையும் போட்டி போட சொல்லலை அப்படின்னு சொன்னான் ஆனால் வீரபாகு அதை ஒத்துக்கலை அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்போ நீலிமா கத்துனா முடியவே முடியாது முடியவே முடியாது அப்படின்னு அங்கே ஒரே சண்டையாக இருந்தது அப்போ வீரபாகு கோமா உன்னை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்புறம் எல்லாம் இருந்து போயிட்டாங்க இந்த காட்டில் உள்ள மக்கள் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கொரு ஒருத்தருக்கொருத்தர் ஆபத்து நேரத்தில் எப்போவுமே ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு நல்ல குணம் அவங்க கிட்ட இருந்தது ஒரு தடவை வீரபாகு மரத்தில் ஏறி ஹனி எடுக்கிறதுக்காக அதாவது தேன் தேன் எடுக்கிறதுக்காக தேன் கூட எடுத்தான் அப்போ தேனீக்கள்லாம் அவனை கூட்டமாக வந்து அட்டாக் பண்ணிச்சு அதனால மரத்துலேருந்து தோப்புன்னு விழுந்துட்டான் அப்போது அங்கே பிரதாப்பு தற்செயலாக வந்தான் அவனை தாங்கி பிடிச்சி அவனை ஆசுவாசப்படுத்தினான் அப்புறம் சொன்னா வீரபாகு நீ நீலிமாவை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அவளோட சம்மதத்தோட அப்படின்னு சொன்னான் நீலிமா பேச்சை எடுத்த உடனே வீரபாகுக்கு கோபம் வந்துருச்சு உன்னோட புத்திமதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு போயிட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த காட்டில் உள்ளவங்க ஹண்டிங்க்க்கு போனாங்க வேட்டையாட வேட்டையாடின அனிமல்ஸு சமைச்சு விருந்தும் சாப்பிட்டாங்க அந்த கூட்டத்தில் நீலிமா இருந்தாங்க பிரதாப் இருந்தாங்க வீரபாகு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு புலி அவங்க மேலே டைகர் அவங்க மேலே பாஞ்சு வந்தது அவங்கெல்லாம் அந்த புலியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உடனே அங்கே உள்ள சின்ன ஹில் மேலே தாவி ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணாங்க கடைசியா ஏறின நீலிமா இருக்கா அவ கால் தொடிக்கி கீழே விழுந்துட்டா புலி அவன் மேல பாய போச்சு உடனே வீரபாகு அங்கே இருந்து ஒரு சின்ன பாறையை தூக்கி புலி மேல வீசினான் புலிக்கு அடிபட்டு விழுந்துருச்சு உடனே வீரபாகு நீலிமா கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடினான் அடிபட்ட புலி திரும்பி எந்திரிச்சு அவங்கள துரத்திட்டு போச்சு இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த கீழே குதிச்சாங்க ரெண்டு பேரும் விழுந்த வேகத்தில் நீலிமாவோட கையில அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு விழுந்துட்டா அவ மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காக வீரபாகு பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர்ல தண்ணி எடுக்க போனான் அப்ப வீரபாகுவோட ஃப்ரெண்டு சொன்னா நண்பா நீலிமா கையில இருந்து பிளட் வருது நம்மளோட குள வழக்கப்படி ஒரு பொண்ணோட ரத்தம் ஒரு பையனோட பிளட்டோட கலந்துட்டா அவங்களுக்கு ஆனதா அர்த்தம் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கும் நீயும் கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அவ ரத்தோடு கலந்துடு அப்படின்னு ஐடியா கொடுத்தான் ஆனால் வீரபாகு அப்படி பண்ணலை ஆனால் பிரதாப் வீரபாகு பலவந்தமாக நீலம் நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சி அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணினா பஞ்சாயத்து தலைவர் கிட்ட பஞ்சாயத்தை கூட்டினாங்க நீலிமாவையும் வீரபாகுவையும் முன்னாடி நிற்க வச்சாங்க பஞ்சாயத்து தலைவர் நீலிமாவை பார்த்து பெண்ணே உன்னோட சம்மதம் இல்லாமல் உன்னை வீரபாகுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பிரதாப் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் அது உண்மையா அப்படின்னு கேட்டார் ஒருவேளை அது உண்மை வீரபாகுவை இங்கேயே கொண்டுடுவோம் அப்புறம் உனக்கு யார் மேலே விருப்பமோ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் நீலிமாவும் யோசித்தான் உடனே நீலிமா என்னோட சம்மதத்தோட தான் வீரபாபு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அப்போ வீரபாபு என்ன சொன்னான் தெரியுமா இல்லைவே இல்லை என் நண்பர் சொ என்னோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுட்டு நானும் அவனோட பிளட்டோடு ஏன் பிளட்டை கலக்கணும்னு ஆசை எனக்கு இருக்க தான் செஞ்சுது ஆனால் அவன் முகத்தை பார்த்த உடனே அப்படி செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணிடுச்சு தப்பு பண்ணலான்னு நினச்சதும் என்னோடய தப்பு தானே அதனால் அதுக்கு தண்டனையாக இந்த காட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் இந்த இடத்துல கதையை ஸ்டாப் பண்ணிச்சு வேளாணம் கேள்வியும் கேட்டது என்ன கேள்வி தெரியுமா சொல்கிறேன் ஏன் நீலிமா அப்படி போய் சொன்னா தன்னோட சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்ததுன்னு அதுவும் தனக்கு பிடிக்காத வீரபாகுவோட வீரபாகு ஏன் உண்மையை சொன்னா அவன் நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்டான் நீலிமா உண்மையை சொல்லியிருந்தா அவ விருப்பப்படி பிரதாப்பா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஏன் ரெண்டு பேரும் அப்படி பண்ணாங்க இதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும் ஆன்சர் தெரிஞ்சு நீ அமைதியாக இருந்தேனா நான் சொன்ன மாதிரி உன் தலை விடிச்சிடும் அப்படின்னு ஏதாலம் சொல்லிச்சு விக்ரமாதித்தனோட ஆன்சரை கேட்க கியூரியஸாக இருக்குதானே உங்களுக்கு தான் விக்ரமாதித்தன் சொன்னான் நீலிமா மயக்கமாக இருந்ததுனால அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலை அவள் பொய் சொன்னான் எதனால் அவளோட நன்றி உணர்ச்சினால அதாவது தன்னை ஒருத்தர் ஆபத்துலேருந்து அதாவது புலிக்கிட்டே இருந்து காப்பாத்திருக்கான் உண்மையா சொன்னா வீரபாகுவை கொண்டுடுவாங்க அதில் அவளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை தன்னை காப்பாத்தினவனோட சாவுக்கு அவளே காரணமாக இருக்க அவள் விரும்பலை அதனால புய் சொன்னான் வீரபாகு நீலிமாவை நேசிச்சானே தவிர அவளை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைக்கல அதனால அந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்காம உண்மையை சொன்னான் இனிமே அங்கே இருந்தா காட்டில் உள்ள ஒற்றுமை குறஞ்சிடுன்னு காட்டை விட்டு போயிட்டான் விக்ரமாதித்தன் கரெக்டாக பதில் சொன்னதுனால வேதாளம் அதை கேட்டுட்டு அவன் பேசுனதுனால திருப்பியும் பறந்து மரத்தில் போய் தலகீலா தொங்கிட்டு இருந்தது ஆக இன்னும் விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்குறதும் அது கதை சொல்கிறதும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது சொல்கிற அத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட நெக்ஸ்ட்டு ஆடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நான் கதை சொல்கிறது பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ஸ்பார்க் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி